ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த்து நியூஸ் அமைச்சர் புக்கில் இருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பொதுத்தமிழில் செய்யுள் பகுதியில் இலக்கியத்தில் கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா, திருவிளையாடல் புராணம். இது எழுதியவர் யார் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர சிவன் பக்தர், சரிங்களா? ஸோ இவர் தான் இந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, அதாவது சிவனுடைய திருவிளையாடல்கள் அடங்கிய வந்து தொகுப்பாக தான் இது இருக்கும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூல் குறிப்பு, ஆசிரிய குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யுள் பகுதியை பார்க்கலாம். ஓகே, திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. சரியா, திருவிளையாடல் புராணம் பற்றின கதைகள் வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இலக்கியத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிவன் செய்த திருவிளையாடலை பற்றி சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதெல்லாமே தொகுத்து ஒரு சிறப்பானதாக அமைஞ்சது காரணம் என்னென்னா, பரஞ்சோதி முனிவர் தான். ஏன்னா இவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் தான் எல்லாமே தொகுப்பாக அமைஞ்சிருக்கிறது சொல்கிறாங்க. இந்நூல் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களையும் 64 படலங்களையும் உடையது. எத்தனை காண்டங்கள்? மூன்று. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம், இந்த மூன்று காண்டங்கள் 64 படலங்களை கொண்டதான் இது திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில், அதாவது வேதாரண்யத்தில் பிறந்தவர். இது எங்கே இருக்குது? நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குரிய வேதாரண்யம் தான். திருமறை காட்டில் தான் பிறந்திருக்கார். யார்? பரஞ்சோதி முனிவர். 17 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஓகே, இவர் எந்த நூற்றாண்டு? 17 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கழிவென்பா, மதுரை பதிற்றுப்பத்தாந்தாதி முதலின இவர் இயற்றிய வேறு நூல்களாகும். திருவிளையாடல் புராணம் மட்டும் இல்லாமல் வேதாரண்ய புராணம் அப்படின்ற ஒரு பாடம் விட்டுருக்காரு. திருவிளையாடல் போற்றி கழிவென்பா, மதுரை பதிற்றுப்பந்தாந்தி, சாரி, மதுரை பதிற்றுப்பத்தாந்தாதி, இது எல்லாமே வந்து இவர் இயற்றிய பிற நூல்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பாடலை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் கதை சுருக்கம், பாடலுடைய சுருக்கத்தை வந்து பார்த்துருவோம், சரியா? இது என்ன காண்டத்தில் வருது அப்படின்னா, திருவாளவாய் காண்டம். அதாவது மூன்றாவது காண்டமான திருவாளவாய் காண்டத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம், சரிங்க? இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். மொத்தம் 64 படங்களில் 56வது படலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டி நாட்டை ஆட்சி புரிந்த மன்னன் பேர் என்ன அப்படின்னா, குலேச பாண்டியன். யார்? பாண்டி நாட்டை சேர்ந்த மன்னன் பெண்ணது குலேச பாண்டியன், ஓகேவா? ஸோ இவன்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, இடைக்காடன் அப்படின்ற ஒரு புலவர் வந்து பாடி பரிசில் பெற வரார். அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த மன்னன் வந்து அந்த புலவரை வந்து அவமதித்து அனுப்புகிறார், ஓகே? இது அவருக்கு பெருத்து அவமானமாக போயிடுது. இந்த இடைக்காடன் யார் அப்படின்னா, கபிலருடைய நண்பர். கபிலருடைய நண்பர் தான் யார்? இடைக்காடனார், ஓகேவா? ஸோ அப்போ இடைக்காடனை என்ன பண்ணுறனா, மனம் வருந்தி இறைவன்கிட்ட முறையிடாது. இதுமாரி வந்து நான் இந்த குலேச பாண்டியன்ற மன்னனை போயிட்டு வந்து புகழ்ந்து பாடினேன், ஆனால் அந்த மன்னை நான் அவமதிச்சிட்டான், தமிழ் அவமதிச்சிட்டான்னு சொன்னவொடனே அங்கேருந்த சிவன், அதாவது கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கடம்பவன கோவிலை விட்டு, சரியா? அதாவது அந்த பாண்டியன் எண்ணெய் கொள்ளக்கூடிய கடம்பவன கோவிலை விட்டுட்டு அங்கேருந்து வட திருவாளவாய் என்ற ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணார், போயிட்டாரு யார்? சிவபெருமான். இதை அறிந்த மன்னன் என்ன பண்ணார் அப்படின்னா, எதனால் கடவுள் இங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட முறையிடும் போது கடவுள் என்ன பண்ணுறாரு, நீ இந்த மாதிரி வந்து ஒரு இடைக்காலம் அப்படின்ற ஒரு புலவருங்கிட்ட வரும்போது நீ அவனை வந்து அவமதிச்சிட்டேன், ஸோ அவமரியாதை பண்ணும்போது அந்த இடத்துல நான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னவொடனே, அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை வந்து உணர்றாரு அந்த குலேச பாண்டிய மன்னர். உணர்ந்த உடனே அந்த இடைக்காலனை கூப்பிட்டு அவருக்கு உண்டான சிறப்பை வந்து செய்கிறாரு. இதுதான் வந்து இந்த திருவாளவாய் காண்டத்தில் வரக்கூடிய இந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்ம ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாடலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். என்ன பண்ணுறாரு, அதாவது இடைக்காடன் என்ன பண்ணுறாரு, மன்னனுடைய அவையில் வந்து கவிதையை ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறார், சரியா? அதை பாடலாக சொல்கிறாங்க பாருங்கள். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுதுணர்ந்து, கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான், இடைக்காட்டு புலவன் என் சொல் மொழிந்து அரசன் தன்னை காண்டும், என தொடுத்த பணுவலோடு மூறி தீந்தேன் வழிந்தொழுகுதாரானை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தானால் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னால,
அதாவது குலசேகரன் அப்படின்ற ஒரு பாண்டியன் வந்து ரொம்ப கல்வி அறிவு பெற்றவன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கற்றவர்கள் எல்லாருமே வந்து கூறாங்க சரியா. அப்படி கூறத்தை கேட்ட இடைக்காலனார் ஓகேவா என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் வந்து கபிலன் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக விளங்கின அந்த இடைக்காலன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேன் ஒழுகக்கூடிய வேப்பம்பூ மாலையை சூடின அந்த பாண்டிய மன்னனை பார்த்து அவர் அவைக்கு சென்று போயிட்டு வந்து பார்த்தோன்னா பாடலை பாட ஆரம்பிக்கிறாரு. அவர் எழுதிய அந்த அழகிய கவிதையை வந்து அவர் மறுபடி பாடி காட்டாரு. இதுதான் இந்த பாடலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, குலேச பாண்டியன் அப்படின்ற பாண்டியனை வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி குலேசன் அந்த குலசேகர குலசேகரன் வந்தது, இது குலேச பாண்டியன் சரிங்களா, நான் போச்சுங்க குலேச பாண்டியன். ஸோ இவருடைய சிறப்பை வந்து பாடி ஒரு பரிசில் பெறுற மாதிரி தான் அந்த அவைக்கு போகிறாரு. அதான் வந்து இதை சொல்கிறாங்க சரியா. இந்த சொல்லும் போகிறவன் வந்து கேள்வினான் அப்படின்னா, நூல் வல்லான் கேண்மையினால் அப்படின்னா நட்பினான். கேள்வியானது நூல் வல்லான், கேண்மையினான் நட்பினான் ஓகேவா. அடுத்தது ரெண்டாவது பாடல் பார்க்கலாம். மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி மன்னனுக்கு போய் அந்த கவிதையை பாடும்போது அந்த மன்னன் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட சீண்டவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணார், உடனே இடைக்காடனார் வந்து கோவிலில் சன்னதியில் வந்து இறைவன் முன்னாடி வந்து வணங்கி, அதாவது அந்த மன்னன் கிட்ட நான் எவ்வாறு அவமதிப்பு பெற்றேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இந்த ஒரு இரண்டு பாடல் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். சந்நிதியில் வீழ்ந்தெழுந்து தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திரு ஆளவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவிறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கானாகி ஓகேவா. இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சன்னதி அதாவது இறைவனோட சன்னதியில் போயிட்டு விழுந்து பெருமானை வணங்குறார் யார், இறைக்கானன் வணங்கிட்டு, தன்னை சார்ந்த என்னை போன்ற புலவருக்கு வந்து நல்கதி காட்டக்கூடியவனே, திருவாளவாயில் இருக்கக்கூடிய நாயகனான நீ, வேப்பம்பு மாலையை சூடிருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கல்வியறிவு மிக்கவன், சிறந்த பண்பாளன் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட கவி பாடினேன், ஆனால் என்னை வந்து கொஞ்சம் கூட மதிக்காமல் சிறிது கூட என்ன பண்ண மாட்டேன் மதிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு அப்படின்றத வந்து முறையிடுறாரு சரியா. இதில் தார் அப்படின்னா மாலை, முடினா தலை, முடினது தலை, தார்னா மாலை. நான் போச்சுங்க. அடுத்து ரெண்டாவது பார்க்கலாம், மூணாவது பாடலை பார்க்கலாம். என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாதென்னா, முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவீர்ப்ப முந்தி சென்றான், அன்ன உரை திருசெவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை அதாவது அவன் என்னைகளில் சொல்வடிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடபாகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியான பார்வதியையும் அதேமாதிரி சொல்லின் பொருளான உங்களையும் தான் வந்து அவர் இகழ்ந்திருக்காரு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அதாவது இதுக்கப்புறம் நீ ஆச்சு அவனாச்சுன்ற மாதிரி வந்து ரொம்ப கோபத்தை என்ன பண்ணுறாரு, முந்தி சென்றார். அதான் முனிவுனானது இங்கே கோபம், அதாவது முனிவுனா சினம், சினம்னானது கோபம். அப்போ கோபத்தை என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நீ ஆச்சு அவனாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இது வந்து எனக்கு வந்த பழி இல்லை உனக்கும் உன்னுடைய பொண்டாட்டிக்கும் வந்த பொழின்றது என்ன பண்ணுறாரு அங்கே வந்து சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போகிறாரு. இந்த சொன்ன ஒரு விஷயம் வந்து இறைவனுடைய காதலை போயிட்டு நல்லா விழுது. விழுதுட்டோடனே ஓகே இவருக்கு ஒரு பாடம் போகணுன்றது என்றார் ஓகேவா. அதை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்த பார்க்கலாம். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் சரியா. ஸோ என்ன பண்ணார்னா, இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாரு, இறைக்காரனை சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போனவொடனே புலேச பாண்டியனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்றத ஒன்று இந்த சிவபெருமான் என்ன பண்ணார்னா, இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, இறைவன் வந்து பார்த்தோன்னா அந்த கோவிலை விட்டு போயிட்டு திருவாளவாயில் வந்து தங்கிறார் சரியா. ஸோ அதுதான் நம்ம இந்த பாடலை பார்க்க போகிறோம். பார்க்கலாம். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியும் ஆற்றான், ஞானமனம் ஞானமயமாகிய தம் லிங்க உருவம் மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவ தம்பிரான் எழுந்து புறம் பெய்ந்தான் கோவிலின் நேர் வடப்பால் வைய ஆன நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதி நமர்ந்தான் மன்னோ. சரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியும் ஆற்றான், அதாவது என்னென்னா அதாவது இது மாதிரி சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு போன இடைக்காலனுக்கும் கபிலனுக்கும் வந்து சந்தோஷப்படுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இறைவன் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. ஞானமயமாகிய தன் லிங்க உருவம் மறைத்து, அதாவது ஞானமே ஒடிவமான அதாவது வடிவமாகக்கூடிய லிங்க உருவமாக இருக்கக்கூடிய அந்த லிங்க உருவத்தை மறைச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் உமையாம் நங்கையோடும் தன்னுடைய உமையம்மையான பார்வதியும் என்ன பண்ணுறாரு கூட்டின
வானவர் தம்பிரான் எழுந்து புறம் பெய்ந்தான். அது கோவிலுக்கு புறம்னா வெளியே போகிறது, கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் நேர் வடப்பால், கோவிலுக்கு நேர் வடக்கே இருக்கக்கூடிய வையை நதிக்கு தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை கண்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணார், அமர்ந்துகினார். அதான் வந்து இதில் சொல்கிறாங்க. இதில் அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி, அகம்னா உள்ளம், உவகைனா மகிழ்ச்சி, அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி, சரியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது அடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். ஓகே, என்னடா அது திடீர்னு கோவில் இந்த லிங்கத்தை காணும் உமையமையும் காணுன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இறைவன் எங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இறைவனை வந்து மன்னன் வந்து தேடி போகிற மாதிரி இந்த ஒரு படம் அமைச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் கிட்டே போயிட்டு எதனால் எந்த எதனால் வந்து கோயில் விட்டு போனீங்கன்ற மாதிரி வந்து அதுவே தெரியாமல் என்ன காரணமே தெரியாமல் வந்து இறைவனை வந்து வேண்டாம் மாதிரி இந்த ஒரு படம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளாய் இடையூறு என் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமும் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யானறியேன் எந்தாய் எந்தாய். சரியா, அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது என்னாலேயோ இல்லை என்னுடைய படைவராலேயோ இல்லை அது பார்த்தீங்கன்னா என்னுடைய படைகளாலோ என்னுடைய பகைவராலோ இல்லை வந்து எதனா திருடன் கல்வராலோ இல்லை வந்து எதனா ஒரு விலங்கு காட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது விலங்கின் மூலமாகவோ இந்த தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டுச்சா, ஓகேவா, இல்லை வந்து பார்த்தோன்னா மறையவர் வந்து மறைவனது அந்த நூல் இருக்கக்கூடிய அந்த மறையவர்கள் வந்து அவங்களுடைய ஒழுக்கம் எதனா தவறி போச்சோ இல்லை நாட்டில் வந்து தவம் செய்கிறவங்க தர்மம் செய்யனுடைய நெறி வந்து மாறி போச்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இல்லறனும் துறவரணும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெறிய வந்து தவறி நடந்துட்டாங்களா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம் என் தந்தையாகிய இறைவனே என்ன காரணத்தை சொல்வீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இறைவனை பார்த்து முறையிடுற மாதிரி இந்த ஒரு படல் அமைச்சிருக்காங்க. இல்லை தமர் அப்படின்னா உறவினர் ரொம்ப முக்கியமானது, தமர்னானது அதாவது என் தமரால் அப்படின்னா என் உறவினரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து காணம்னானது காடு, காணகம் சொல்லும் பார்த்தீங்கன்னா காடு எல்லை காணத்திலக்கூடிய விலங்கு அதனால் ஏதாவது ஒரு தொல்லை என்ன உங்களுக்கு வந்துச்சா எதனால் நீங்கள் போனீங்கன்ற மாதிரி தெரியாமல் என்ன பண்ணுறாரு இந்த ஒரு பாடலை வந்து பாடுறாரு அப்படி சொல்கிற மாதிரி இந்த ஒரு பாடலை அமைச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாண்டிய மன்னன் இறைவனை கேட்டார், இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பாடலை அமைச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்கிவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலையல்லை காரன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கவன் இடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தேன் என்னா. என்ன சொல்லனா, ஓங்கு தன்பனேசோ நீ வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லோம், அதாவது அந்த கடம்ப வனத்தை வச்சு நாங்கள் ஒருபோதும் வரமாட்டோம், ஓகேவா, அதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கே வரணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி கண்டாய் அதனை பாரு, ஆயினும் இருந்தாலும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை, நீயும் எந்த தப்பும் செய்யலை, வேறு எந்த தப்பும் செய்யலை, ஒரே தப்பு தான் செஞ்ச, அதை தவிர எந்த தப்பும் நீ செய்யலை, நீ செஞ்ச அந்த ஒரே தப்பு என்ன அப்படின்னா காடன், இங்கே காடனை யாரை சொன்னால் இடைக்காடன், காடன் செய்யுளை இகழ்தலாலே, அதாவது இடைக்காடனை வந்து உங்கள்கிட்ட பாட்டு பண்ணான் பார்த்தியா, அவன் பாடும்போது நிகழ்ந்த பார்த்தியா, அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஆங்கவன் இடத்தில் யாம் வைத்து அருளினாள், அதாவது அவன் மீது நான் வைத்த அன்பினால் தான் நான் என்ன பண்ணேன் இங்கே வந்தேன் அப்படின்றத என்ன பண்ணுறாரு இறைவன் வந்து அழகாக வந்து அந்த பாண்டிய மன்னனான புலேச பாண்டியன்கிட்ட சொல்கிறாரு. இதில் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம், சரியா, சு நீபவனத்தை அப்படின்னா நீங்கள் நீபவனது கடம்பவனம் ஞாபகம் வச்சு கண்டிப்பாக கேட்கணும், ஏன்னா புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்த பாடலை என்ன சொல்கிறார் பார்க்கலாம், மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். சரியா, அப்போ என்ன பண்ணுறா, ஐயோ நான் தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு போயிட்டு சரண்டர் ஆகிறாரு கடலுக்கிட்ட. அந்த ஒரு பாடலை இப்போ பார்க்கலாம். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏந்தினான் இறைஞ்சினானே. இதில் மீனவன்னா யாரை சொல்கிறான்னா மீன் கொடியை உடைய பாண்டிய மன்னன் சொல்லுது. என்ன சொல்கிறாரு, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, அதாவது என்னது தன்னுடைய உடலில் வந்து சரிபாதியை வந்து பார்வதியை கொடுத்துருப்பார்ல, அதான் பெண்ணினை பாகம் கொண்ட பெண்ணை வந்து ஒரு பாகமாக கொண்ட அர்த்தநாரீஸ்வரரைய பரமயோகியாகிய சிவபெருமானே, ஓகேவா, அதாவது சிறியவங்க அதாவது சிறியோர் செய்யக்கூடிய குற்றத்தை வந்து மன்னித்து ஏற்றுக்கிறது தான் வந்து பெரியோருக்கு உண்டான அழகான விஷயம், சிறியோனான நான் மீனவனான சிறியோன் நான் செய்த அந்த தவறை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கெஞ்சி வணங்கினான், இறைஞ்சினான்னா வந்து வேண்டினான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அடுத்த பாடலில் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். ஓகே, அப்படி பண்ணவனே வந்து நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க, நான் வந்து அந்த புலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் தக்க மரியாதை செய்கிறன்றத இந்த ஒரு பாடலில் சொல்கிறாரு. அதுதான் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். இதில் பாருங்கள், விதிமுறை கதலி போகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம் பொர் சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. என்ன சொன்னால், அதாவது ஒரு ஒரு புலவரை வந்து எந்தளவுக்கு ஒரு வரவேற்று வந்து உபசரிப்பாங்களோ அந்த விதிமுறையின்படி என்ன பண்ணார், மன்னனுடைய மாளிகை வந்து பார்த்தோன்னா வாழை தோரணம் இந்த பாக்கு சரியா எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த அலங்கார பொருட்கள் மலர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தோரணங்கள் எல்லாமே கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இந்த கும்ப மரியாதை எல்லாமே வந்து எல்லா ஒரு ஒரு மன்னனுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு செய்யணும் அந்த சிறப்பை எல்லாத்தையுமே இடைக்காரனை வர வச்சு செஞ்சு அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் இருக்கையில் வந்து ஒரு பொன் இருக்கையில் அமர வைக்கிறாரு. யார், குலேச பாண்டியன். அதான் சொன்னால் மதிமுனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. சரி, என்ன பண்ணுறாரு, மங்களகரமாக வந்து அவர் ரெடி பண்ணி அவர் கூட்டின்னு வந்து அந்த பொன்னாளான இருக்கையில் வந்து அவர் அமர வச்சு அவருக்குன சிறப்பை வந்து செய்கிறாரு. இதில் கவரி அப்படின்னா சாமரை, கவரினது சாமரை, சாமரைன்னா விசின்னு சொல்லுவாங்க. கமரி கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். சரியானது, அது வந்து பார்த்தோன்னா கவரி மாவுடைய அந்த முடியில் செய்வாங்க சரியா, இந்த அந்த சாமரை வீசக்கூடிய அந்த இது பார்த்துருப்பீங்களா, அந்த ஒரு அரியாசனம் இருக்கும் அது பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து வீசிட்டே இருப்பாங்க, அதான் சாமரம். சாமரம்னா விசிறி, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா, அடுத்தது கடைசி பாடல், இதில் என்ன சொல்லாமல் பார்க்கலாம். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு பிறகு கடைசி என்ன பண்ணுறாரு, கூட்டம் தானே, ஐயா நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் முதலே பாட்டு பாட்டு பாட வந்தீங்க அப்போவே வந்து நான் உங்களை வந்து சரியாக உபசரிச்சிருக்கணும், அதாவது அவமதிப்பு பண்ணால் அதுக்கும் நான் பலனை வந்து நான் அனுபவிச்சுட்டேன், ஓகே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த பாடலை சொல்கிறாரு. இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் இவர் என்ன சொல்லியிருக்காங்க. கடைசி பாடலை படிச்சிடலாம். புண்ணிய புலவி, சரி, புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காலனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாண்டான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன. என்ன சொல்கிறார் அப்படின்னா, புண்ணிய புலவீரான இடைக்காலனாருக்கு நான் பண்ண குற்றம் வந்து தயவுசெய்து என்னை மன்னித்துருங்க, பொறுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன பண்ணார், வணங்கி வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு குலேச பாண்டியன். அதுக்கு நுண்ணிய கேள்வி அறிவு கொண்ட புலவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ பண்ண இந்த விஷயம் வந்து என்னுடைய மனதை வந்து பார்த்தோன்னா தண்ணி அமுதால், தண்ணினா வந்து குளிர்விச்சிட்டேன்னு, தன்மைனா அது குளிர்வித்துன்னு சொன்ன பற்றி தண்ணி அமுதால் எங்கள் கோபம் கோபம் தீயானது தணிஞ்சிடுச்சு அப்படின்றத புலவர் சொல்கிறார். மன்னர் மன்னிப்பு கேட்குறாரு, அந்த மன்னிப்பை வந்து என்ன பண்ணார், மனமும் வந்து ஏற்றுக்கிறார் யார், அந்த புலவர். அதுதான் வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. நுவன்ற சொல்லி, நுவன்றனா என்ன, சொல்லிய என்ன அப்படின்னு அசைச்சொல். இது வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க சரியா. ஒன்றும் இல்லை, அந்த புலவன் மன்னிப்பு கேட்கறது, சாரி, மன்னன் வந்து மன்னிப்பு கேட்கறது, புலவன் என்ன பண்ணுறது அதை மன்னிக்கிறது. இதுதான் வந்து இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஓகேங்களா, ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாட்டை நம்ம வந்து முடிக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இலக்கணம் குறி கொடுத்துருக்காங்க. கேள்வியினான் அப்படின்னா வினையாளனையும் பெயர், கேள்வியான என்னது வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னா உம் என்ற வந்து என்னும் மை. ஓகேவா, அடுத்தது இதில் பாருங்க, சொல்லேருழவனுக்கும் கவரி வீசிய வில்லேருழவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரை காண அரண்மனை சென்றார் கலைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணயர்ந்தார் அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர் உறங்கிய புலவர் மோசிக்கிறனார் கவரி வீசிய மன்னன் தகுளூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமழை பொழிந்தார் அப்பாடல் இதோ. மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னா என்ன அப்படின்னா புறநானல் வரக்கூடிய இந்த பாடல் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது மோசிக்கிறனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா, தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இரும்புறை, சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறை. ஓகே, ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டி மோசிக்கிறனர் வந்து ஏன்னா புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் வந்து என்னது ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் கிடையாது, என்ன பண்ணுவாங்க, நடந்து தான் போவாங்க, மேக்ஸிமம் நடந்து போவாங்க. ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பணபலம் கொண்ட ஒரு புலவர் அப்படின்னா குதிரையில் போவாங்க, அவ்வளோதான். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா பண்ணுற புலவர் வந்து பல ஊர்களை வந்து கடந்து ரொம்ப அசதியாக வந்ததுனால அந்த டயரில் என்ன பண்ணுறாரு,
அரசனுடைய முரசு கட்டியில் வந்து பார்த்து படுத்து தூங்கிறார். இதுவே வேறு யாருன்னு அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அரச குற்றம், அது கண்டிப்பாக தூக்கில் போட்டுருவாங்க. ஆனால் இவர் ஒரு மன்னனாக ஒரு புலவர் அப்படின்போது, அது இல்லாமல் வந்து யார் அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்பறை அப்படின்றவர் வந்து தமிழ் மீது தீராத பற்று கொண்டவர், மோசிக்கிறான் வந்து அலாதி அன்பு கொண்டவர். சரி, அப்போ என்ன பண்ணுறாரு, ஓகே ஒரு மன்னர் பாவம் இவர், சரி ஒரு புலவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ஓகேவா? ஸோ அதை மோசிக்கிறனாருக்கு வீசாமல் மோசிக்கிறனார் அப்படின்றவர் வந்து ஒரு தமிழ் புலவர், ஓகேவா? ஸோ அப்போ அவருடைய தமிழுக்கு மரியாதை கொடுத்து என்ன பண்ணுறாரு, மோசிக்கிறனாருக்கு கவரி வீசுகிறார். கவரி என்னது, அது இந்த விசிறின்னு சொல்லும் பற்றி அது கவரி வீசுகிறார். அதான் சொல்கிறாங்க, இது டீம் வீச நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. மோசிக்கிறனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. இல்லை வந்து பார்த்தினா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை யாருக்கு கவரி வீசினான், யார், மோசிக்கிறனாருக்கு. இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய பாடல் எங்கே இருக்குது, புறநானூரில் இருக்குது. மாசர விசித்த வார்புறு வல்பின், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோடு வந்து நம்ம பெரிய புராணம் அப்படின்ற ஒரு பெரிய டாபிக் வந்து நம்ம முடிக்கிறோம். ஸோ இது புதிய சமைச்சர் புக்கில் உடைய பாட்டு, இதேமாதிரி பழைய சமைச்சர் புக்கில் ஒரு பாட்டு இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோ பற்றியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.